கிங் ஆஃப் க்ளோரி சபையின் சார்பில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இதோ சகோதரி ஹெலன் வின்சென்ட் அவர்கள் வழங்கப் போகும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். கூப்பிடும் போது நீ என்னோடு இருக்கிறீர், தேடிடும் போது நீ அனைத்து கொள்கிறீர். கூப்பிடும் போது நீ என்னோடு இருக்கிறீர், தேடிடும் போது நீ அனைத்து கொள்கிறீர். நோக்கி பார்த்த என்னை கண்ணோக்கி பார்க்கிறீர், பேச துடிக்கிறேன் நான் பாசமா இருக்கிறேன், பேச துடிக்கிறேன் நான் பாசமா இருக்கிறேன். எங்கே நான் போவேன் உம்மை அல்லால், யாரிடம் செல்வேன் உமக்கெதிராய். எங்கே நான் போவேன் உம்மை அல்லால், யாரிடம் செல்வேன் உமக்கெதிராய். நீரே என் தஞ்சம், நீரே என் சொந்தம், நீரே என் வாழ்வு, நீரே என் உயர்வு. நீரே என் தஞ்சம், நீரே என் சொந்தம், நீரே என் வாழ்வு, நீரே என் உயர்வு. எங்கே நான் போவேன் உம்மை அல்லால், யாரிடம் செல்வேன் உமக்கெதிராய். இந்த காலை ஆராதனையில் நீர்தான் எங்களுடைய தஞ்சம் என்று சொல்லி நீர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் தாகத்தோடு முதத்து முகத்தை தேடி மத ஆலயத்தில் வந்து நிற்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. முத சத்தம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வழியை இன்றைக்கு திறந்து கொடுக்கட்டும். எங்கள் வாழ்க்கையிலே இது ஒரு அற்புதத்தின் நாளாய் மாறட்டும். நீரே இந்த நிமிடத்திலிருந்து எங்களில் மகிமைப்படும் என்று சொல்லி முத பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவனாகிய ஆவியானவர் ஒருவர் மட்டுமே இந்த இடத்தில் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அன்பான தெய்வச்சனமே, இன்றைக்கும் இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசிக்கொள்ளும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தலைப்பு ஆசீர்வாதமான குடும்பம். என்ன குடும்பம்? ஆசீர்வாதமான குடும்பம். அன்பான தெய்வச்சனமே, உங்களுக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் ஆயிருக்கலாம், உங்களுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்கலாம், உங்களுக்கென்று சொல்லி கணவன் மனைவியாகிய ஒரு குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கலாம். ஆசீர்வாதமான உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் குழந்தைகளை பெற்று சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்பதை உங்கள் முன் வைக்க இருக்கிறேன். ஒருவேளை நினைக்கலாம், எனக்கு திருமணம் ஆகிவிட்டது, நான் குடும்பமாய் வாழ்கிறேன், எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், நான் சம்பாதித்து கொண்டிருக்கிறேன், அதுவும் சிங்கப்பூர் தேசத்தில் என் குடும்பம் கட்டப்பட்டிருக்கிறது, ஆனால் நான் ஆசீர்வாதமாய் இல்லையே, ஆனால் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லையே, என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லையே, எல்லாம் இருந்தது போல இருந்தாலும் என் வாழ்க்கையிலே நான் எதிர்பார்க்கிற நன்மைகளும் மேன்மைகளும் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதமும் என் குடும்பத்தில் இல்லையே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் வருத்தப்படலாம். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனையை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். ஒரு தெய்வ பிள்ளையுடைய குடும்பம் ஆசீர்வாதமாய் மாற மூன்று நிலைகள் உள்ளன. அது முதல் நிலைமை, உங்கள் வீடு கட்டப்பட வேண்டும். ஹலிலூயா, உங்கள் வீடு கட்டப்பட வேண்டும். இரண்டாவது, உங்க வீடு நிலை நிறுத்தப்பட வேண்டும். முதலில் கட்டப்பட வேண்டும், இரண்டாவது நிலை நிறுத்தப்பட வேண்டும், மூன்றாவது உங்கள் வீடு நிரப்பப்பட வேண்டும்.
இந்த மூன்று விதமான ஆசீர்வாதங்களையும் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள் கர்த்தர் இன்றைக்கு வைக்கும்படியாகவும், இந்த மூன்று விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் இன்றைக்கு நான் ஜெபிக்க போகிறேன். இந்த ஜெபம் உங்களை இன்றைக்கு ஆசீர்வாதமாக மாற்றப்போகிறது. அல்லேலூயா, உற்சாகமாய் காணப்படுவோம். நான் சொல்கிறேன் பாருங்க, ஒரு நான் சொன்னேன், நம்ம லைஃப்பில் திருமணம் ஆகிவிட்டது, நீங்கள் நினைக்கிறீங்க இன்னும் நல்ல நிலைமைக்கு வரவில்லையே. இப்படி என்றால் திருமணமாகி 10 வருடத்திற்குள்ளே ஒரு குடும்பம் கட்டப்பட வேண்டும். திருமணமாகி எத்தனை வருஷத்துக்குள்ளே? 10 வருஷம். ரொம்ப எக்ஸ்ட்ராவாக தான் சொல்லியிருக்கேன், நான் நிதானித்தது. ஒருவேளை சில பேர் அலர்ட்டாக இல்லாமல் திருமணம் ஆயிட்டுமே நமக்கு என்ன, எப்படியாவது குடும்பம் நடக்கும் அப்படின்னு சொல்லி 1 or 2 இயர்ஸ் கேர்லெஸ்ஸாக நடத்தியிருக்கலாம். அதுக்கப்புறம் நல்ல அடி வாங்கி, ஐயோ நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்தனால குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனை வந்துடுச்சே, ஆகவே இனிமேல் ஜாக்கிரதையாக இருப்போம்னு சொல்லி ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் புத்தி தெளிஞ்சு தன் குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு திட்டம் போட்டிருக்கலாம். அதனால் 1st 10 இயர்ஸ் உங்கள் குடும்பம் கட்டப்பட்டே ஆக வேண்டும். 10 வருஷத்துக்குள்ளே நீ ஒரு குடும்பத்தை கட்டலை அப்படின்னா நீ குடும்ப வாழ்க்கைக்கு லாய்க்கு இல்லைன்னு அர்த்தம். நீ திருமணம் பண்ணி உன் குடும்பத்தை கட்டுறதுக்கு நீ கெப்பாசிட்டி இல்லாதவ, நீ நல்ல கிருபை பெற்றுக்கொள்ளலை, நீ ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ இல்லை, ஒரு குணசாலியான மகளும் இல்லை என்று அர்த்தம். இரண்டாவது நான் சொல்கிறது, இந்த 10 வருஷம் முடிந்த பின்பு 10 to 20 வருஷத்துக்குள்ளே உன் குடும்பம் நிலை நிறுத்தப்பட வேண்டும். உன் குடும்பம் ஸ்ட்ராங்காக நிற்கப்பட தெரிஞ்சிருக்கணும். உன் குடும்பத்தை பார்க்குறவங்க வாழ்ந்தால் இப்படி தான் வாழணும், குழந்தை இருந்தால் இப்படி தான் இருக்கணும், கணவன்னா இவர் தான் கணவன், மனைவி தான் இவ தான் பெஸ்ட், இவ்வளோ மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மற்றவங்க பார்த்து உங்களை ஸ்டன் ஆகணும், ஆச்சரியப்படணும். அதுதான் நிலை நிறுத்தப்படுறது. பரவாயில்லையே, திருமணம் ஆகி 20 வருஷத்துக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்களே, இவங்களை யாரும் கவுத்த முடியாதே, இந்த குடும்பத்தில் ரொம்ப நல்லா நிற்கிறாங்க, இவங்க நம்ம இன்னும் நல்லா வளருவாங்க அப்படின்னு சொல்கிறது நிலை நிறுத்தப்படுறது. மூன்றாவது, இந்த 20 வருஷத்துலேருந்து பாருங்கள், 20 வருஷம் முடிஞ்சிடுச்சு, 20 வருஷத்துலேருந்து இன்னும் ஒரு 10 வருஷம் கூட்டி கொடுத்தால் உங்கள் குடும்பம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். உங்கள் குடும்பம் நிரம்பி வழியணும். உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதம் பார்க்குறவங்களுக்கு இவ்வளவு சீக்கிரமா, 50 வயசு தான் இவங்களுக்கு ஆகுது, 40 வயசு தான் ஆகுது, 30 வருஷத்துக்குள்ளே திருமணமாகி இவ்வளவு கேபபிளா, பிள்ளைகள் இவ்வளவு நேர்த்தியா, இவ்வளவு அழகாவா செஞ்சுருக்காங்க, இவங்க கூட யார் இருந்தா, இவங்க எப்படி இப்படி மாறினாங்க, இவங்களுக்கு எப்படி இவ்வளோ டேலண்ட்ஸ், இதெல்லாம் நீங்கள் நிரம்பி இருக்கிறதை பார்த்து மற்றவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்ள வேணும். இந்த 3 விதமான ஆசீர்வாதத்தை இன்றைக்கு உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. பாருங்க, கணவனும் மனைவியும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து பிள்ளைகளை பெற்றெடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குடும்பத்தை கட்டணும்னு ஆசைப்படுறாங்க, திருமணம் ஆனோன்னு நினைக்கிறாங்க. நம்ம சர்ச்சில் இப்போ தான் சுனில் பிரதர் திருமணம் ஆகி வந்திருப்பார். அவர் சொல்லியிருப்பார் மனைவிட்ட, நீ வந்து நான் ரொம்ப பக்தி உள்ளவன், நான் கிங் ஆஃப் க்ளோரி சபை, என் சபையை பார்த்து தானே உங்கள் வீட்டில் பொண்ணு கொடுத்தாங்க, எனக்கு சபை எப்படியோ அப்படி மகனும் இருப்பான்னு சொல்லி தானே சொல்லி அவர் மனைவிட்ட நிறையா போட்டிருப்பார் கதை. நான் ரொம்ப வல்லமையாக ஜெபிப்பேன், என்ன மாதிரி டான்ஸ் ஆட முடியாது வாலிபனில், அந்த வீடியோலாம் காமிச்சிருப்பாரு. அந்த மகா அப்படி மயங்கி போய் தான் உட்காந்துருக்கா, நான் பார்க்கும்போதே அக்கம் பக்கம் திரும்புறது இல்லை, கணவன் பக்கத்தில் உட்காந்து தான் சரி எங்கேயுமே பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க மைண்டை அவங்க பிரெயினை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஹலிலூயா, நீங்கள் பார்க்குறீங்க, திரும்பி பாருங்கள், அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, இது ஒரு நல்ல அடையாளம். என்ன சொல்கிறேன்னா, அவங்க பிளான் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி, கிங் ஆஃப் க்ளோரி சபையில் நான் உருவாகியிருக்கிறேன், பாரு நீ வந்து ரொம்ப பக்தியாக இருக்கணும், சிஸ்டர்கிட்ட மாட்டிக்காத, காலமையும் ஜாங்கியாலும் ஜோபிச்சியான்னு கேட்பாங்க, நீ பேசுனா வாயை விட்டுனா மாட்டிக்குவே, நீ அதனால் அமைதலாகவே இரு அப்படி சொல்லி வச்சுட்டாரு. நல்ல அந்த அம்மா என்னை பார்த்தா சிரிச்சா சிரிச்சுதான், அதுக்கப்புறம் வேறு வேறு பேச மாட்டாங்க, எனக்கு தெரியும் வாயை விட்டால் ஏதாவது மாட்டிக்குவாங்களா அப்படின்னு சொல்லி. ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா, கணவனும் மனைவியும் பிளான் பண்ணி குடும்பத்தை கட்டுறதுக்கு அவங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க, நம்மளும் அப்படி தான் ப்ரிப்பேர் ஆகணும்.
இதில் சில பேர் சொல்லுவாங்க, சீக்கிரமா குழந்தைய பெற்று சீக்கிரமா வளர்த்து சீக்கிரமா நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் நம்மளுடைய கடமைகளெல்லாம் முடிச்சிடணும், நம்ம குடும்பம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பிளான் பண்ணி குடும்பத்தை வளர்க்குறாங்க. ஆனால் இதில் சரளுடைய குடும்பம் அவங்க நினைச்ச மாதிரி கர்த்தருடைய கிருபையோடு இரக்கத்தோடு திருமணம் ஆன உடனே குழந்தைகளை பெற்றெடுத்து ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்து அவங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சு நல்ல ஒரு எதிர்காலத்தை அவங்களுக்கு அமைத்து கொடுத்து அவங்க கட்டி எழுப்பிடுதாங்க. இது தேவனுடைய கிருபை. இது ஒருவேளை உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கலாம், நடந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இதில் சில பேர் தோற்று போகிறாங்க. சில பேர் திருமணம் ஆன உடனே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, ஆதாமுக்கு சரியான ஒரு துணையை ஏற்ற துணையை கர்த்தர் ஏவாளை உண்டு பண்ணினாராம், உனக்கு கிடைத்த மனைவி உனக்கு ஏற்றவள், அவ்வளவுதான். இந்த குடும்பம் கட்டுறதுல பிரச்சனை வரவே கூடாது. உன் குடும்பம் தேவனுடைய சமூகத்துக்கு வந்துட்டியா? திருமணம் ஆன பின்பு இதுல ஒரு க்வெஸ்சன் மார்க், இவ எனக்கு ஏற்றவளா ஏற்றவள் இல்லையா, இப்படி ஒரு சந்தேக பிசாசு வரவே கூடாது. உனக்கு ஏற்றவளை கர்த்தர் உனக்கு கொடுத்து விட்டார். சில பேருக்கு இதுல சந்தேகம் வந்து குடும்பத்தை கட்ட முடியாம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க. சில பேர் பிரிக்கப்பட்டு விவாகரத்து செய்துருவாங்க. சில பேருக்குள்ள வேலை காரணமாக தனித்தனி இடத்துக்கு போனேன்னு சொல்லி கணவன் மனைவி உறவு பிரிக்கப்பட்டு விடுகிறது. இதுக்கெல்லாம் உங்க வாழ்க்கையில முன்னேறுவதற்கு திட்டம் இடுவதற்கு ஒரு குடும்பத்தை கட்டுவதற்கு என்ன செய்யணும்னு சொல்லி நான் ரெண்டாவது சொல்லுவேன். இது வந்து கட்டப்படுற குடும்பம் எப்படி என்டர் ஆகுதுன்னு அர்த்தம். இரண்டாவது சொல்றேன், நிலைநிறுத்தப்படுற காலம்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும் பாருங்க. கட்டுறதுன்னா என்னது ஆண்டவரே, நிலைநிறுத்துறதுன்னு சொல்றாங்களே இது என்னன்னு புரியலையே, நிரப்பப்படுதுன்னு சொல்றாங்களா என்ன புரியலங்கிறதுக்காக தான். கட்டப்படுறதுனா கணவன் மனைவியும் இணைந்து ஒரு குடும்ப வாழ்க்கையை கட்டி தேவனுக்காக மகிமையாய் வாழ்வது கட்டப்படுற காலம். நிலைநிறுத்தப்படுறதுனா உங்க குடும்பத்துல 10 வருஷம் ஆயிருக்கும், 5 வருஷம் ஆயிருக்கும், நீங்க அப்பதான் கஷ்டப்பட்டு குடும்பத்துல குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்த்துட்டு இருப்பீங்க. பாருங்க, திடீரென்று குடும்பத்துல சிதறடிக்கப்படும், குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் உருவாகும். அது உங்க மூலமாகவும் இருக்கலாம், உங்களுடைய உறவினர் மூலமாகவும் இருக்கலாம், உங்க பெற்றோர் மூலமாகவும் இருக்கலாம். நீ தான் நல்ல திருமண வாழ்க்கைக்குள்ள என்டர் ஆயிட்டியே, நீ அதெல்லாம் செய்யல இதெல்லாம் செய்யலன்னு சொல்லி உங்க கவனத்தை திசை திருப்பலாம். நீங்க நினைச்சிருப்பீங்க, என் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கணும், நானும் என் மனைவி பிள்ளைகளும் நல்லா வாழணும், மேன்மையா இருக்கணும், கர்த்தருக்கு சாட்சியா இருக்கணும்னு நினைச்சு வந்திருப்பீங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு கணவன் மனைவிய உங்களை ஒருவர் ஒருவர் பாரத்தை புரிந்து கொள்ளாம உங்க குடும்பத்துல டிஸ்டர்ப் பண்றதுக்கு சில இடையூறுகள் உள்ளே வரும். கணவன் மனைவிக்கு விரோதமா, அது தாயா இருந்தாலும் தகப்பனா இருந்தாலும் மாமியாரா இருந்தாலும் மாமனாரா இருந்தாலும் நீங்கள் ஒற்றுமையா இருப்பதை வாழ்வதை அது தடுக்கும் விதமா இருந்தால் நீங்க உடனே அந்த காலத்திற்கு உடனே தேவனை தேடக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கணும். உங்க குடும்பம் உடஞ்சிராம இருக்கிறதுக்கு பாருங்க, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கணும்னு சொல்லி முதல்ல பிளான் பண்ணணும். சில நேரம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்க குடும்பம் வாலிப பிள்ளைகளினால குடும்பம் நிலைநிறுத்தப்பட முடியாமல் தாய் தகப்பன் அவமானப்படுவார்கள். ஆகவே இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்லாம் வந்தா உங்க குடும்பம் ஸ்ட்ராங்கா வாழ முடியாது. இது எப்படி நம்ம காத்துக்கொள்ளணும்னு சொல்லி அதனுடைய அடையாளங்களை பார்க்க போகிறோம். மூன்றாவதாக நிரப்பப்படணும்னு சொல்றேன் பாருங்க. நிரப்பப்படுறதுக்கு உங்க வீடு, ஒரு வீட்டை கட்டிட்டீங்க, ஒரு காரை வாங்கிட்டீங்க, உங்க வீட்டில் என்ன நிரப்பப்படணும் தெரியுமா? எல்லாவித ஆசீர்வாதங்களும் எல்லாவித அருள் மாறிகளும் கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளும் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அந்த மனைவி அந்த குடும்பத்தை நிரம்பி ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு மனைவியா இருக்க வேண்டும். எப்படின்னா உங்க வீட்டில் கணவனுடைய வேலை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நல்ல ஹை போஸ்டில் போய் அவரை கம்பெனியிலிருந்து வணக்கம் சொல்லி வரவேற்கிறதுக்கு ஒரு ஆள் வரணும். பார்ட்டிக்கு போகிறதுக்கு நீங்கள் தான் பெரிய ஆள், நீங்கள் தான், நீங்கள் பேசினாதான் நல்லா இருக்கும்னு சொல்லி கர்த்தருக்காய் ஊழியம் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு உன்னத தகப்பனுடைய உருவத்தில் அந்த கணவன் உருவாக்கப்பட்டிருக்கணும்.
அந்த வீட்டில் அருள் மாறி பொழிந்து கொண்டே இருக்கணும். கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் முழுவதும் அந்த குடும்பத்தை நிரப்பி இருக்கணும். இந்த மூன்றும் ஒரு குடும்பத்தில் இருந்தால், அந்த மூன்று காரியங்களும் ஒரு குடும்பத்தில் நிலைத்திருந்தால், அந்த குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமாய் மாறும். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? வேணும்னு சொல்லுங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு தரப்போகிறார். பாருங்களேன், இன்றைக்கு பாருங்க, யோபு என்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நான் கணக்கிட்டு பார்க்கும்போது, யோபு 5:24 வாசிக்க கேட்போம். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். பாருங்க, அவருடைய வீட்டுல எப்படி இருந்துச்சா? கூடாரம் சமாதானமா இருந்ததா? வீடு ரொம்ப சமாதானமா இருந்ததா? அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தர் இருந்தால், அந்த வீடு ஒரு கணவன் மனைவிக்குள்ள தேவன் வாசம் பண்ணினால் அந்த வீட்டுல சமாதானம் இருக்கும். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவுகளை காண மாட்டீர். யாராவது உங்க வீட்டை வந்து செக் பண்ணி பார்த்தா, உங்க வீட்டை ஒரு விஷயம் நீங்க கண்ணோக்கி பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுல ஒரு குறையும் இருக்காது. யோபுவின் குடும்பம் சமாதானத்தினால் நிரம்பி இருந்தது. யோபுவின் வீடு சகல ஆசீர்வாதங்களினால் நிரம்பி இருந்தது. பாருங்க, உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களும் இப்படி நிரப்பக்கூடிய ஒரு நாட்களாக மாறும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. இந்த செய்திக்கு அப்புறம் உங்களுக்குள்ளாகவே ஆவியானவர் பேசுவார், உங்களுக்குள்ளாகவே ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஆகவே இன்றைக்கு நான் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 33:12. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும், அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும், அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனங்களும் பாக்கியம் உள்ளது. ஏன் இந்த ஆலயத்துக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார்னா, நம்மளை தெரிந்து கொண்டவர் யார் நமக்கு தெரியும், நம்ம யாரை வழிபடுறோம் தெரியும். ஆகவே ஆண்டு பார்க்கிறாரு, இவங்களை நான் தெரிந்து கொண்டேன், இவங்க ஏன் ஜனங்க, என்ன தெய்வமா ஏற்று, என் மேல நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு நாளும் ஓய்வு நாள்ல வந்து என்னுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறாங்களே, இவங்களை பாக்கியவானா மாற்றணும், இவங்களை ஆசீர்வாதமா மாற்றணும், இவங்க குடும்பத்துல எல்லா வித நன்மையினால நிரப்பணும்னு சொல்லி ஆண்டவரே சித்தம் வைத்து விட்டார். ஹல்லேலூயா. ஆகவே உங்க குடும்பத்துல அந்த சித்தம் இன்னைக்கு நிறைவேற போகிறது. உபாகமம் 33:29 வாசிக்கலாம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும், உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் ஜனமே, என் வார்த்தைக்கு உன்னை அர்ப்பணித்திருக்கிற என் அன்பின் மகளே, மகனே, இந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றையும் உன் குடும்பத்தில் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நான் ஆசையா இந்த இடத்துல வந்திருக்கிறேன். இவ்வளவு நாளும் ஐயோ கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாரா, நான் ஆசீர்வாதமாய் மாறுவேனா, என் பிள்ளைகள் என் மான மரியாதையை காப்பாற்றுவார்களா, என் பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு படித்து வருவார்களா, நான் நல்ல நிலைமைக்கு கடந்து போவேனா, நான் செழிப்பேனா, நான் உயிர்வேனா என்று சொல்லி ஏக்கத்தோடு இருந்த உங்களுக்காக ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க பாக்கியவான்களா, நீங்க ரட்சிக்கப்பட்ட ஜனங்களா, உங்க சத்துருக்கள் உங்களுக்கு இச்சகம் பேசி அடங்குவார்களாம். ஐயோ இவன் மட்டும் இப்படி ஆயிட்டானே, எவ்வளவு மோசமான நிலைமையில இருந்தான், இன்றைக்கு இவனுக்கு என்ன வந்ததோ தெரியலையே. ஆலயம் ஆலயம் என்று ஓடினான், ஆலயத்தில் போய் விழுந்து கிடந்தான், ஒவ்வொரு நாள் ஜபத்திலும் அழுதான், இப்பொழுதோ இவன் மேன்மையாகி விட்டானே, இவன் உயர்ந்து விட்டானே, இவன் குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறிவிட்டதே என்று சொல்லி சத்துருகள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவங்களால பேச முடியவே முடியாது. இனிமேல நிச்சயமாக நீங்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பீர்கள். அவர்கள் நிமிர்ந்து பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மளை வாழ வைப்பாரா? அன்பான தெய்வ சனமே, உலகத்துல நமக்குன்னு ஒரு வைராக்கியம் வேண்டும். ஏதோ ஒரு வாழ்க்கை அல்ல, எப்படியோ ஒரு வாழ்க்கை அல்ல, ஏனோ தானோ என்று அல்ல,
எப்படியும் வாழ்ந்து விடலாம் என்று அல்ல, வாழ்ந்தால் என் தேவனோடு கூட நான் இருந்தால், என் தேவனை நம்பியிருக்கிற நான் இப்படிதான் வாழுவேன், இதுதான் என்னுடைய வைராக்கியம். என் கர்த்தர் உயிருள்ளவர், அவர் உயிரோடு எழும்பினவர், என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லியே என்னை ரட்சித்தார், என்னை அபிஷேகம் பண்ணினார். வாழ்ந்தால் மற்றவர்கள் என்னை பார்த்து ஆச்சரியப்படும் விதத்தில் தான் வாழ்வேன் என்று நீங்கள் மனதிலே முடிவெடுக்க வேண்டும். யாரா இருந்தாலும் பரவாயில்ல, படிச்சிருக்கீங்களா படிக்கலையா, வேலை இருந்துதா இல்லையா, தரமை இருந்துச்சா இல்லையா, எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். கர்த்தருக்குள் ஒரு முடிவு, கர்த்தருக்குள் ஒரு நம்பிக்கை, கர்த்தருக்குள் ஒரு விசுவாசம். வாழ்ந்தால் என் தேவனுடைய நாமத்தினாலே அவர் பெயரை சொல்ற மாதிரி வாழ்வேன் என்று சொல்லி நீங்க மனசுல ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு அற்புதம் செய்ய போகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு வீடு ஞானத்தினால் கட்டப்படுமா? முதல் காரியம், வீடு கட்டப்படும். வீடு ஞானத்தினால் கட்டப்படுமா? திருமணமான புதிதில் உங்களுக்கு ஞானம் தேவை. ஒரு வீடு கட்டப்பட ஞானம் தேவை. திருமணமான புதிதில் பாருங்களேன், மனைவிகளுக்கெல்லாம் கணவன் வீட்டுக்கு போன உடனே கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கும், அப்படிதானே இருக்கும். எனக்கெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. என் கணவன் வீட்டுக்கு போன பிறகு ஐயோ இருந்திருந்து இங்கேயா வந்து சேர்ந்தேன், இவங்க முகத்தெல்லாம் பார்க்க தான் வந்தேனா, ஐயோ இவங்களுக்கு என்ன யாருன்னு தெரியாத, என் ரூபமும் தெரியாது என் சுயகுணமும் தெரியாத, அப்பா வீட்டில் தான் ஐயோ திருமணம் ஆகாதான் காத்து கிடந்தேன், இங்கே வந்தால் சரியாக மாட்டிக்கிட்டேனே, என் மனதெல்லாம் இப்படி தான் இருந்தது, என் இருதயெல்லாம் இதை தான் சொல்லிட்டு. கணவன் பார்க்க அழகாக இருந்தார், கூட இருந்தவர்களோ ஐயோ என்ன சொல்ல போகிறார்களோ என்று எனக்கு பயமாக இருந்தது. அழகை வச்சு என்ன செய்ய, என்னங்க செய்ய, நீங்க தான் பாத்துக்கணும், பாஸ்டர் அழகா இருக்காரு சிஸ்டர் அழகா இருக்காங்கன்னு எனக்கு ஏதாவது பிரயோஜனமா? அவ்வளவுதான், உலகம் பாக்குறதுக்கு அழகு அவ்வளவுதான், மற்றபடி என்ன? ஊரு உலகம் சொல்லலாம், நல்ல கணவன் மனைவி அழகான கணவன் சொல்லலாம், இதனால் எனக்கு என்ன லாபம்? யோசித்து பாருங்க, இதெல்லாம் ஊர் உலகத்துக்கு தான் அழகு ஒத்து வரும், அழகு மாயை. யாரா இருந்தானே, உன் குணம் அழகா இருந்தா உன் வீடு கட்டப்பட்டு விடும், உன் இருதயம் அழகா இருந்தா உன் வீடு பிரமாண்டமா கட்டப்பட்டுரும், மாடி வீடு கட்டிடுவேன் நீ அழகா, நேர்த்தியா பங்களாக்குள்ள இருந்துருவேன். அல்லேலூயா. உன் வீடு அப்படி கட்டப்படணும் பாருங்க. நீங்கள் எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில தான் திருமண வாழ்க்கை குழப்பமாகவும் எத்தனையோ காரியங்களை உள்ள எடையில வரும், நமக்கு இடதுலாம் நிறைய பிரச்சனைகள் வரும், அதனால அதை தாங்க முடியாதுதான். பாருங்க, தாவீது ராஜா சொல்லுகிறார், தாவீது ராஜா சாலோமோனை பார்த்து சொல்றாரு, ராஜா பதவிக்கு கொடுத்துட்டு அமர்த்தி விட்டுட்டு தாவீது இறந்துட்டார் கொஞ்ச நாள்ல. சாலோமோனுக்கு ஒண்ணுமே புரியல, ஐயோ எனக்கா இவ்வளவு பெரிய ராஜ மரியாதை, எனக்கா இந்த பதவி என்று சொல்லி தேவனிடத்துல ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறார். ஒன்று ராஜாக்கள் புத்தகம் 3 அதிகாரம் வாசிங்கம்மா. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும், ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். பாருங்க, சாலமோன் ராஜாக்கு ராஜ மரியாதை கொடுக்கப்பட்டது, ராஜ்யத்தை ஆள வேண்டும். அவருக்கு முதல்ல நினைக்கிறாரு, என் ராஜ்யத்தை நான் கட்டணும். இப்படி ராஜா நினைச்ச மாதிரிதான் மனைவியும் கணவனும் நினைக்கணும், எனக்கென்று ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டாகி விட்டது, முதல்ல என் குடும்ப வாழ்க்கையை நான் கட்டணும். பாருங்க, அந்த ராஜா கேட்கிறாரு, ஆண்டவரே எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு இவ்வளவு பெரிய தேசத்தை ஆள்றதுக்கு எனக்கு ஒரு சுத்தமா ஞானம் கிடையாது, ஆண்டவரே ஞானம் இல்லாத ஒரு சின்ன பிள்ளை மாதிரி நான் இங்க வந்து நிக்கிறேன், இந்த வாலிப வயதுல எனக்கு நான் என்ன செய்வேன், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், மக்கள் வந்து ஏதாவது ஒரு காரியத்தை கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், எனக்கு கீழா இருக்கிற ஒவ்வொரு மந்திரிகளையும் அவங்களுக்கு என்னென்ன செய்யணும், தேசத்துல என்ன செய்யணும், எப்படி முன்னேறணும், எந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி அதை ஆள்றதுக்கு எனக்கு ஞானமே இல்லை, எனக்கு ஞானம் வேணும். ஒரு கணவன் மனைவி குடும்பத்தை ஆரம்பித்த உடனே
இருவரும் முழங்கால் படியிட்டு கர்த்தரிடத்துல கேட்பது, என்னுடைய குடும்ப வாழ்க்கையை கட்ட எனக்கு ஞானம் தேவை, அவ்வளவுதான். 10 வருஷத்துக்குள்ளதான் நிறைய பேர் இருக்கிறீங்க. 10 வருஷத்துக்குள்ள உங்களால வீடை கட்ட முடியுமா முடியாதா? ஒரு முடிவெடுங்களே, ஒரு முடிவெடுங்களே. ஆண்டவரே, நாங்கள் ஞானமுள்ள ஒரு குடும்பத்தை கட்டணும். பாருங்க, குடும்பத்தை நடத்தையே ஞானம் தேவை. ஒரு தேசத்தை ஆள ஞானம் இல்லாம எப்படி ஆள முடியும்? யோசித்து பாருங்கள். சாலமோன் ராஜாவுக்கு வந்த முதல் பிரச்சனைய, முதல் இக்கட்டான ஒரு பிரச்சனை ஒன்னே ஒன்று நான் சொல்றேன் உங்களுக்கு. 1 ராஜாக்கள் 3:28. ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். பாருங்க, இந்த இவன் ஆளுகிற தேசத்தில் ஒரு பிரச்சனை அவனுக்கு முன்பாக கடந்து வந்தது. 2 பெண்கள் ஒரே வீட்டில் தங்கியிருந்தார்கள். அவர்களுக்கு கணவன் கிடையாது. வேதம் சொல்லுகிறது அவர்கள் வேசிகள் என்று சொல்லுகிறது. கணவன் இல்லாமல் குழந்தை பெற்றெடுத்தவர்கள். அன்பான தெய்வச்சனமே, முதல் ஒருத்தி வருகிறாள். அவள் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்து அந்த வீட்டில் இருக்கிறாள். அதே வீட்டில் கூட இருக்கிற இன்னொரு மகளும் 3 நாள் கழித்து இன்னொரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். முதலாவது மனுஷி இரவு தூங்கிக் கொண்டு இருக்கும் போது அயர்ந்து தூங்கினதினால் தன் குழந்தை மீது புரண்டு படுத்து விட்டாள். அந்த குழந்தை மரித்து விட்டது. பாருங்க, குழந்தை மரித்ததினால பொழுது விடுந்த போது அவ என்ன செஞ்சானா, பக்கத்தில் இருக்கிற அவளுடைய குழந்தையை தூக்கி தான் கிட்ட போட்டுட்டு மரித்து போன இவள் குழந்தையை அவள் மார்பருகிலே போட்டு விட்டாள். காலமே எந்திரிச்ச உடனே உயிரோடு இருக்கிற 2வது குழந்தை பெற்றெடுத்த மகள் சொல்றா, இது என் குழந்தை இல்லை, இது உன் குழந்தை. என் குழந்தை வேற மாதிரி இருக்கும், என் குழந்தை உயிரோடு இருந்துச்சு. அவ சொல்றா, இல்லை, 3 நாள் தான் குழந்தைகளுக்கு வித்தியாசம். என் குழந்தை உயிரோடு இருக்கிற குழந்தை தான் என் குழந்தை. ரெண்டு பேருக்கும் பிரச்சனை அதிகமாகிட்டு உடனே ராஜாவிடம் கடந்து வந்தார்களாம். உயிரோடு இருக்கிற குழந்தை தன்னுடையதுதான், தன்னுடையதுதான் என்று சொல்லி 2 பெண்களும் வழக்காடினார்கள், போராடினார்கள். இந்த சிக்கலின் பிரச்சனையை எளிதாக தீர்க்க இப்போ சாலமோன் ராஜாவுக்கு ஞானம் வேண்டும். அவர் முதலேயே ராஜ்யத்துக்குள்ள வந்த உடனேயே முழங்கால் படியிட்டு, என் தகப்பன் உடைய பதவி எனக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு, நான் ஒரு சிறு பிள்ளை, ஒரு வாலிப பையன், எனக்கு மக்கள் தீர்ப்பு சொல்லணும்னா சரியான தீர்ப்பு சொல்லணும், எனக்கு உங்க ஞானம் வேணும்னு சொல்லி ஆண்டவர் பாதத்துல மன்றாடி இருக்கிற இந்த முதல் பிரச்சனைய பாருங்க. மக்கள் எல்லாம் திரண்டு வந்துட்டாங்க, ஊர் ஜனங்கள்லாம். ராஜா பதவிக்கு வந்திருக்கிறாரு, இவர் எப்படி தீர்ப்பு சொல்வார் பார்க்கலாம் என்று சொல்லி அவர்கள் காத்திருந்தார்கள். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேல்கள் எல்லாரும் கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளிய ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். அவன் எந்த அளவுக்கு தீர்ப்பு சொன்னான் என்று பார்த்தீர்கள் என்ன? ரெண்டு பேரும் ஏன் சண்டை போட்டுட்டு கிடக்குறீங்க? ஒரு அருவாளை எடுத்துட்டு வான்னு சொல்லி மந்திரியை கூப்பிடுறான். குழந்தைய ரெண்டா வெட்டி ஆளுக்கு பாதி பாதி கொடுத்துரு, பிரச்சனை முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறான். இது நம்மளா இருந்தா நிச்சயமா நம்ம ஏதாவது ஒரு கட்சி பக்கம் தான் சார்ந்துட்டு போயிருப்போம். அவன் என்ன செஞ்சானா, அவன் ரொம்ப ஞானமாய் பேசினான். உண்மையாகவே தன் குழந்தையை உயிரோடு வைத்திருந்த தாய் துடித்து போனாள். அவள் கரத்தில் இருக்கிறது என் குழந்தை தான், என் குழந்தைக்கு இந்த மரணம் வரக்கூடாது, என் குழந்தை எங்கிருந்தாலும் உயிரோடு இருக்கட்டும் என்று சொல்லி அவள் இருதயம் துடி துடித்து போனது. ராஜா அதை கண்டுபிடித்து உண்மையான தாய் யார் என்பதை கண்டுபிடித்து அந்த குழந்தையை ஒப்படைத்தான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். பாருங்க, இந்த ஞானம் அவனுக்கு இருக்குதுன்னு சொல்லி ஜனங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை கண்டுபிடிச்சோன்னா அவங்க மனசெல்லாம் ஒரே பயம். ராஜா சாதாரண ஆள் இல்லை, சின்ன பையன்தான். ஆனா ராஜ்யத்தை நடத்தக்கூடிய ஞானம் இருக்கு, நியாயம் தீர்க்கக்கூடிய நியாயம் இருக்கு, ஞானம் இருக்கு. எதையும் சமாளிக்கக்கூடிய சாலமோன் ராஜாவுக்கு ஒரு தியானி இருக்குதுன்னு சொல்லி உண்மையாகவே ராஜாவுடைய ஞானத்தை ஜனங்கள் கண்டுபிடித்தாங்க. அன்பான சகோதரனே, சகோதரியே, குடும்ப வாழ்க்கைக்குள் பிரவேசித்திருக்கிறீங்களே,
உங்க மாமியார் கண்டுபிடிச்சாங்களா உங்க ஞானத்தை? உங்க கணவன் கண்டுபிடிச்சாங்களா ஞானத்தை? பாருங்களேன், திருமணமான புதிதில் ஒரு நாள் எங்க மாமியார் வீட்டில் இருந்தேன். எங்க மாமியார் வீட்டில் நான் புது பொண்ணுனால என்னை வேலை செய்ய விடலை. இந்நாள் வரை வேலை செய்ய விடல, இன்னைக்கு நான் அப்படிதான் இருக்கிறேன். அப்போ ஒரு நாள் எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. அப்போ நான் பார்த்தேன், வீடெல்லாம் ரொம்ப அசிங்கமா இருந்தது. எனக்கு அந்த இடத்துல இருக்க முடியலை. எல்லாரும் போன உடனே என்ன செஞ்சேன், வீடை பூரா சுத்தம் பண்ணேன். சுத்தம் பண்ணி நல்லா நீட்டாக தொடச்சி நல்லா அதை நல்லா ஸ்வீப் பண்ணி ரொம்ப நீட்டாக வச்சுட்டேன். பாஸ்டர் கொஞ்ச நேரத்தில் பார்த்துருக்கிறாரு, இவளா யார்ட்டையும் பேச மாட்டா, அமைதலாக இருப்பா, நம்ம வீட்டுக்கு வந்தாலே அமைதல் ஆயிருவா, இவளா ஹெலனா வந்து இப்படி வேலை செய்கிறா அப்போ நினச்சிக்கிட்டாரா, இவ குடும்பத்தை ஞானத்தோடு கட்டுவாள் என்று நினைக்கிறேன், இவளுக்குள்ளே அந்த குடும்பத்தை கட்டக்கூடிய ஒரு ஞானம் இருக்கிறது என்று நினைக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, திருமணமான புதுசில் எங்கள் மாமியார் வந்து ஒரு பாஸ்டரை எங்கள் வீட்டுக்கு அனுப்பியிருந்தாங்க. அந்த பாஸ்டரை எனக்கு யாருன்னு தெரியாது, அவங்க ஊரில் உள்ள பாஸ்டர். உடனே நான் ஊரில் யாரோ ஒரு பாஸ்டர் வந்திருக்காங்க, எங்கள் வீட்டில் ஊழியக்காரங்களை உபசரித்த நாளே கிடையாது, ஊழியக்காரங்களை எப்படி உபசரிக்கணுங்கிற ஞானமும் கிடையாது, அப்படி வழக்கமும் இல்லை. ஏன்னா எங்கள் வீடு ஒரு யோகோவா வீட்னஸ் வீடு, யாரும் எங்கள் வீட்டுக்கு வர்றதில்லை, ஊழியக்காரங்களை கூப்பிட்டதும் இல்லை. யோசித்து பார்த்தேன், அந்த பாஸ்டர் வந்து உட்கார்ந்துருந்தார், வெளியூர்லேருந்து வந்திருந்தார். உடனே என்ன செஞ்சேன், அவருக்கு ஒரு புது டவல், அவருக்கு புது சோப்பு எல்லாம் கொடுத்து, போய் முதல்ல குளிச்சுட்டு வாங்க, ஒரு காஃபியை சூடாக கொடுத்து குளிச்சுட்டு வாங்கன்னு வைத்தேன். அதுக்கப்புறம் அவர் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்தோடனே அவருக்கு சூடாக என்ன டிஃபன் கொடுக்கணுமோ அதை கொடுத்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக வந்தோடனே கொஞ்சம் நேரம் தூங்குங்கன்னு சொல்லி தூங்குறதுக்கு ரெடி பண்ணேன். அவர் சொன்னாரா, எங்கள் மாமியார்ட்ட போய், உங்களுக்கு நான்கு பிள்ளைகள் உண்டு, நான்கு பிள்ளைகளிலும் இந்த கடைசி மருமகள் நேர்த்தியானவள் என்று கண்டுபிடித்து விட்டேன். அந்த பாஸ்டர் போய் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாரா. ஹல்லேலூயா. இப்படி உன்னை ஜனங்கள் மதிப்பிடணும். இவளால் குடும்பம் கட்ட முடியும், இவளால் நல்ல லைஃப்க்கு வர முடியும், கணவனை தூக்கி கொண்டு வந்துருவா, மேன்மையாக கொண்டு வந்துருவா, சிறப்பா கொண்டு வந்துருவான்னு சொல்லி உங்களை பார்த்து மற்றவங்க பேசணும். அப்படி பேசினாதா உன் குடும்பம் நீ நடத்துறத பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நீ நடத்தணும். உங்க லைஃப் அப்படி இருக்குதா? உங்க லைஃப்ல இது ரொம்ப முக்கியமானது. பரிசுத்த வாழ்க்கை தான், தெய்வ பிரசன்னந்தான். ஆனாலும் நம்ம ஒவ்வொருன்றருக்கும் கணவன் மனைவி இணைந்து ஜெபித்து ஆண்டுட்ட ஆலோசனை கேட்டு, என் குடும்பத்தில் இந்த ஞானம் என் மனைவிக்கு இல்லையே, என் கணவனுக்கு இந்த திறமை இல்லையே, என் கணவன் ரொம்ப பயந்த சுவாபமாக இருக்கிறாரே, என் கணவனுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவரை ஊக்குவிக்கணும். உங்களுக்கு தெரியுமா, நான் திருமணம் ஆன புதுசில் நான் சொல்லிட்டேன், பணம் இருந்துச்சோ பணம் இல்லையோ தெரியாது, நம்ம பைக் வாங்குகிறோம். இவர் சொல்ல, ஐயோ எனக்கு முடியாது, நான் இதெல்லாம் ஓட்டி பழக்கம் இல்லை, எங்கள் அம்மா பார்த்தா உயிரே விட்டுருவாங்க, என் மகனை இப்படி போட்டு கஷ்டப்படுத்துறியேன்னு சொல்லி நான் சொல்கிறேன், அது ஓட்டாது, சைக்கிள் தான் நம்ம அழுத்தணும், இது தானாக போயிடும், நீங்கள் கவலையப்படாதீங்கன்னு சொல்லி பைக் ஓட்ட வச்சிட்டேன். போன உடனே கிடைச்ச பைக்கு எஸ்டி, அந்த பெரிய பைக்கு, இவர் இவ்வளோண்டு தான் இருப்பார், அது பெருசாக இருக்கும், அதை கிக் பண்ண கூட இவருக்கு பலன் இருக்காது. என் தேவன் அவரை பலப்படுத்தினார். அல்லேலூயா. சிங்கப்பூருக்கு வந்தேன், பார்த்தேன் வேலை தான் சரியா இல்லை, பரவாயில்ல போய் கார் டிரைவிங் படிங்க அப்படின்னு இவர் சொன்னார். ஹெலன், இதெல்லாம் நமக்கு லாய்க்கே படாது, நமக்கு இந்தியாவில் ஏதோ ஒரு டூ வீலர் எப்படியோ ஓட்டி இவனை கொண்டு போயிட்டேன். நான் சொன்னேன், இந்த பயம்லாம் நமக்கு லாயக்கப்படாது, நமக்கு இப்படியாக வாழ போகிறோம், நம்ம காரில் தான் போக போகிறோம் இனிமேலுன்னு சொல்லி அவரை கார் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து ஒரு செகண்ட் ஹேண்ட் காரை வாங்கி கொடுத்து அவர் ஓட்ட வச்சுட்டேன். இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா, அவர் சொல்லுவார், எனக்கு கார் ஓட்ட முடியல, ரொம்ப வீக்காக இருக்கு. நான் சொன்னேன், டிரைவரே எடுக்கக்கூடாது, நீங்கள் ஓட்டினா தான் ரொம்ப நல்லா இருக்கு. யோசித்து பாருங்கள், என் குடும்பம் நான் எப்படி கட்டியிருக்கேன்னு பாருங்கள். எனக்கு என் குடும்பத்தில் என் புருஷன் எல்லா விதத்திலும் நேர்த்தியாக இருக்கணும், என் கணவன் மேன்மையாக நிற்கணும். எந்த இடத்துலலாம் அவமானப்பட்டாரோ, எதுலலாம் முடியலன்னு சொல்கிறீங்களோ அந்த இடத்துல அவர் மேன்மை ஆகிரணும். என் குடும்பத்தை நான் அப்படி கட்டி வருகிறேன். உன் குடும்பத்தை உன்னால் கட்ட முடியாதா? கொஞ்சம்தான், கொஞ்சம் ட்ரை பண்ணிப்பாரு, கொஞ்சம் ஞானத்தோடு உண்மையாக சொல்கிறேன். உனக்கு வீடு கட்டுறதுக்கு நீ ஸ்கூலுக்கு போய் படிக்க வேண்டாம், காலேஜிலிருந்து படிப்புலேருந்து வராது, உனக்கு அந்த ஞானம் பரத்துலேருந்து தான் வரும். தேவனை சார்ந்துக்கோ. ஹல்லேலூயா.
தேவனை சார்ந்து கொள்ள. அதான் வேதத்துல ஒரு வசனம் சொல்லுகிறது, ரோமர் 11:33 சொல்லுகிறது, தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளே ஆழத்தின் ஆழம் எவ்வளவா இருக்கிறதா, அதுக்குள்ள இருக்கிற ஆழம், அதுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் இந்த உலகத்துல கிடைக்கவே கிடைக்காதுங்க. உங்க லைஃப்ல நீங்க மேன்மை ஆறதற்கு, உங்களை ஆச்சரியப்பட்டு மக்கள் பார்க்கறதுக்கு, கர்த்தரை துதிக்கிறதுக்கு அந்த ஞானத்தை பெற்று குடும்பத்தை கணவன் மனைவி கட்டி எழுப்புங்கள் என்று என் ஆவியானவர் உங்களுக்கு சொல்ல சொல்லுகிறார். உங்க குடும்பம் இன்னிலிருந்து சொல்றேன் கட்டப்பட்டு விடும். எதுலையாவது லேக்கா இருக்குதா, எதுலையாவது குறையா இருக்குதா பாருங்க, ரெண்டு பேரும் கை கோர்த்து இணைந்து செபிங்க, கர்த்தர் ஆசீர்வதித்து விடுவார். இரண்டாவதாக, வீடு விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும். கட்டப்படுற குடும்பங்கள்ல சிலை நிலைநிறுத்தப்படுவதில்லை. சில பேர் குழந்தைய பெற்றுருவாங்க, சில பேர் திருமணம் முடிச்சிருவாங்க, எல்லாமே சம்பாதிச்சிட்டே இருப்பாங்க, புள்ள சரியா இருக்காது, வேலை சரியா இருக்காது, கணவன் மனைவி சரியா இருக்க மாட்டாங்க, எப்ப பார்த்தாலும் சண்டை, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை. வயசு 40 இருக்கும், பாஸ்டர்ட்ட வந்து நிப்பாங்க, என் கணவன் அடிச்சிட்டாரு பாஸ்டர், ரொம்ப வலிக்குது பாஸ்டர் எனக்கு. அவர் என்ன பாஸ்டர் இத்தனை வயசு கழிச்சு நீ அடிக்கிறாரு, என் பிள்ளைகள்லாம் எங்களை பார்க்குறாங்க பாஸ்டர், உன் பிள்ளைகளுக்கு உன்னை குறித்து என்னதான் இருக்கும்னு யோசித்து பாருங்களேன். உன் பிள்ளைக்கு உங்க அம்மா அப்பாவை பார்த்தோன்னு நினைப்பாங்க, இவங்களா நம்மளை படிக்க வைக்க போறாங்க, இவங்களா நம்ம கேட்டதை வாங்கி தர போறாங்க, இவங்களா நம்மளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர போறாங்க. இவங்க ரெண்டுமே 20 ஆகி சண்டை போட்டுட்டு கிடக்குதுங்க, அடிப்பிடி போட்டுட்டு கிடக்குதுங்க, இதை நம்பி இந்த குடும்பத்துல வாழவா? இது நிலைநிறுத்தப்படாத ஒரு குடும்ப வாழ்க்கை. உங்க குடும்பம் ஸ்ட்ராங்கா இல்ல, உங்க குடும்பத்துல எந்த நிமிஷமும் எதுவும் நடக்கும், திடீர்னு அன்பு பெருகும், திடீர்னு அன்பு அதிக கோபம் அதிகமாகி ரெண்டா டமாலும் உடஞ்சிரும் உங்க குடும்பம். உங்க பிள்ளைக்கு வாழ்க்கை வெறுத்துரும், உங்க பிள்ளை ஐயோ இங்க இருந்தா எங்க வாழ்க்கையில அம்மா அப்பா மாதிரி வாழ்க்கை இருக்கவே கூடாதுன்னு நினைக்கும். உங்க பிள்ளை வீட்டை விட்டு ஓடுறதுக்கு தான் ரெடியா இருக்கும், அப்படியே வீட்டுக்குள்ள வர்றதுக்கு ரெடியா இருக்காது. அன்பான தெய்வச்சனமே, வசனத்தை வாசிக்கலாம். இந்த வீடு நிலைநிறுத்தப்பட என்ன செய்யணும்? 1 Peter 3:7 வாசிக்கலாம். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து, உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். பாருங்க, குடும்பத்தை தொடங்கி ஞானத்தோடு குடும்பத்தை கட்டினவர்களுக்கு விவேகம் இல்லை என்றால், விவேகத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த குடும்பம் நிலைநிறுத்தப்பட முடியாமல் உடைக்கப்பட்டுவிடும். வேதம் சொல்லுகிறது, புருஷர்களே உங்கள் மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களோடு வாழ்ந்து. அப்போ என்ன நினைக்கிறேன்னா, சில வீட்டில் ஏன் பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வர்றது ஏன் அப்படின்னா, கணவன் வந்து மனைவியை புரிந்து கொள்ளலை. வேதம் சொல்றது அவ பலவீன பாண்டம், நான் சரீரத்தில் மட்டும் சொல்லலை, அவ லைஃபே அவ எதுலேயும் ஸ்டெடி இல்லாதவ தான். திடீர்னு நான் அப்படி நடத்திடுவேன் பா, வீட்டை நான் இப்படி பண்ணிடுவேன் பா, நான் அதை சாதிச்சிருவேன் பா, இதை சாதிச்சிருவேன் பா, திடீர்னு எனக்கு முடியாது போங்கன்ட்டு போயிடுவா. மனைவி அப்படிதான், அவ பலவீன பாண்டம். ஆண்டு சொல்றாரு, உன் செப வாழ்க்கைக்கே அவ தடையை கொண்டு வந்துருவா. நீ அவர்கிட்ட போராடிக்கிட்டு சண்டை போட்டுட்டு கிடந்தன்னா உனக்கு மனஸ்தாபம் ஆயிரும், ஐயோ என் மனைவிய கல்யாணம் பண்ணி என்ன இவ்வளவு ஒரு தருதலையா இருக்கிறா, என்ன அடங்க மாட்டுக்கா, நான் சொன்னதை செய்ய மாட்டுக்கா, நான் சொல்கிறேங்கிறதையும் செய்ய மாட்டுக்காளேன்னு சொல்லி கோபப்பட்டு சண்டை வந்து உங்க ஜப வாழ்க்கையே தடைப்பட்டு விடுமா என்று சொல்றாரு. அவ பலவீன பாண்டம், நீ அவளை ரொம்ப கேர்ஃபுல்லா கண்ணாடி டம்ளர் மாதிரி தான் உங்க மனைவியை நீங்க ஹேண்டில் பண்ணணும். அன்பான தெய்வச்சனமே பாருங்க, வேதம் சொல்லுது, உங்களோடு கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்து கொண்டு கொள்கிறவர் ஆகிறபடினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்க. நான் சொல்றேன், மனைவியோட சண்டை போட்டு உங்க குடும்பத்தை நல்லா நிறுத்தவே முடியாது. உங்க மனைவிக்கு வேண்டிய கனத்தை நீங்க கொடுத்தே ஆகணும். என்ன ஆனதோ ஆகலையோ, அவ உங்களுக்கு மனைவி ஆயிட்டா, கர்த்தர் உங்களுக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. நீங்க இப்போ போய் ஐயோ தலையெழுத்து உன்ன போய் திருமணம் பண்ணனே,
இந்த மூஞ்சையா பார்த்தேன், அன்னைக்கு வேற மூஞ்சா இருந்துச்சு, இன்னைக்கு இப்படி இருக்கிய அப்படின்னு சொல்லி நீங்க என்ன வாக்குவாதம் பண்ணினாலும் உங்க குடும்பம் சரியா இருக்காது. நான் சொல்றேன் பாருங்களேன், அன்பான தெய்வச்சனமே, கணவன் மனைவியை கனவீனப்படுத்த கூடாது. நான் சொல்றேன், நான் நினைக்கிறத சொல்றேன். நீங்க என்ன யாராவது நீ சரியில்லை நீ ஒன்றத்துக்கு உதவ மாட்டே அப்படின்னா, சார் தான் போங்க, நீங்களே நடத்திக்கோங்கன்னு நான் பேசாலும் போயிடுவேன். நாலு நாளைக்கு நீங்களே குடும்பத்தை நடத்துங்க, நான் இருந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு போயிடுவேன். மனைவியை கணவன் கனவீனப்படுத்த கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நீ உன் குடும்பம் நிலைநிறுத்தப்படணும்னா உன் மனைவியோடு விவேகமா வாழ தெரியாட்டா உனக்கு கடவுளோட வர வைக்கவே முடியாது. உங்க ரெண்டு பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு, அவளை திட்டே இருக்க, அவள் கோபப்படுத்திட்டே இருக்க அப்படின்னா நீ போய் எங்க போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ண போற? உன்னால ஜெபிக்க முடியாது, உனக்கு இருக்கிற பீஸ்ஃபுல் போயிடும். மனைவி மீது நான் சொல்றேன் பாருங்களேன், கோபப்படுவது, மனைவியை குறைச்சி பேசுறது, உங்களை விட்டு ரொம்ப கீழே, நீ எனக்கு லாய்க்கு இல்லாதவா, தெரியாம கல்யாணம் பண்ணிட்டேன், நீ ஏமாத்திட்டாங்க உங்க அம்மா அப்பா, அவ்வளோ தாரேன் நாங்கள் இவ்வளோ தாராங்க தரவே இல்லை, இப்படிலாம் பேசுவீங்க ஆண் பிள்ளைகள். நான் பார்த்துருக்கேன், பாஸ்டர் சொல்லுவார், உங்க அம்மா அப்பா இல்லையடி கேட்கறதுக்கு, எனக்கு ரெண்டு பேரும் மேலே போயில உட்காந்துக்கிட்டாங்க. நல்ல வேலை சீக்கிரம் அனுப்புனாரு ஆண்டவர், அல்லாட்டா இவர் பிடிச்சி வச்சுதான் கேட்பாரு, என்ன பண்ண வளர்த்துருக்கீங்க பிள்ளைய அப்படின்னு. நான் பாருங்களேன், அப்போ மனைவிய பாருங்க, மற்றவங்க முன்னாடி மட்டம் தட்டக்கூடாது. இப்படி நீங்க மட்டம் தட்டிட்டீங்க அப்படின்னா நான் சொல்றேன், உங்களுக்கு உங்க வாழ்க்கையை நடத்துறதுக்கு விவேகம் இல்லை, உங்க குடும்ப வாழ்க்கையை நீங்க ஸ்பாயில் பண்றீங்க. கணவன் மாறே, நீங்களே திடீர் கோவப்பட்டுட்டு அநியாயம் பண்ணி விட்டுருந்தீங்க. உங்க மனைவிய எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி அவ உங்களுக்கு கீழ்படியணுங்கிறத நீங்க அவளுக்கு கற்றுக் கொடுக்கணும்னா, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு ஒரு பெண்ணை ஆண்டவர் எதுக்கு ஒப்பிடுறார் தெரியுமா? நான் வாஸ்து பார்த்த அளவுல கணவன் சூரியனாம், மனைவி சந்திரனாம், பிள்ளைகள் நட்சத்திரங்களாம். உண்மைதானே? வேதத்துல அப்படிதானே சொல்லுது, மனைவிய சந்திரனுக்கு ஒப்பிடுது. உன்னத பாட்டு 6:10 சந்திரனை போல அழகும் சூரியனை போல பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையை போல கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல உதிக்கிற இவள் யார்? பாருங்க, அவ புருஷன் கேக்குறாரு, இவ்வளவு அழகா ஏன் மனைவிக்கு இவ்வளவு குறைய பார்த்தேன், ஆனா இன்னைக்கு இவா சந்திரனை போல அழகா இருக்கிறாள், இவன் ஏன் மனைவி தானா? ஒரு கணவனுக்கு தன் மனைவி மேல ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும். அது யாரா இருந்தானே? உங்களுக்கு நியமிக்கப்பட்ட மனைவி, உங்க இருதயத்துக்கு ஏற்ற மனைவி, உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு மனைவி, பிள்ளைகளுக்காக ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு மனைவி. பாருங்க, திருமணமான ஒவ்வொரு புருஷனும் தன் மனைவிய சந்திரனுக்கு ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும். பாருங்க, அந்த சந்திரன் எப்படின்னா, அந்த சந்திரன் என்ன செய்யும்னா, மாதத்துல ஒரே ஒரு நாள் தான் முழு சந்திரனா வெளியே வரும், முழு சந்திரனா வெளியே வரும் பாருங்க. ஆனா அந்த கணவன் என்ன நினைப்பான், திருமணமான முதல் நாளே என் மனைவி சந்திரனை மாதிரி பிரகாசமா இருக்கணும், சந்திரனை மாதிரி சிரிச்சிட்டே இருக்கணும், என்ன திட்டுனாலும் முகம் கோணக்கூடாது, எவ்வளவு கல்யாணம் முடிஞ்சோடனே சிரிப்பாளா? நீங்க யாராவது சூஸ் பண்ணி நீங்களே கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க பல்ல பல்ல காட்டி பேசிட்டே இருப்பீங்க மனவடையில. நான்லாம் என் கணவனோட பேச எத்தனையோ மாதங்கள் ஆயிற்று, அவரை புரிந்து கொள்ள 1 வருஷத்துக்கு மேல ஆயிற்று, எத்தனையோ நாட்கள் அவர் பேசுறத பார்த்துட்டே இருப்பேன், கொஞ்ச நேரம் கிரகிச்சு இவருக்கு இதை பேசுனா தகுதி ஆகுமான்னு நினைச்சு பேசினவள். நான் பேசவே இல்லை. ஆனா இப்போ உள்ள கணவன்மார் என்ன நினைக்காங்கன்னா, மனவடையிலேயே பேசி சிரிக்கணும், அந்த மகள் உடனே சந்திரன் ஆகிடணும். சந்திரன் எப்படி ஐயா ஆவா? 15 நாளைக்கு ஒருக்கதான் உன் உணவி சந்திரனா இருப்பா. நான் சொல்றேன், முழு இரவு நிலாவா எப்பனா 15 நாளைக்கு ஒருக்கதான், அதுக்கப்புறம் அவ தேய்ப்பறதான், கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு செஞ்சு அவ செம்ம சுவாபம்லாம் வந்துட்டேதான் இருக்கும், குறை இருக்கும், கோபம் இருக்கும், ஆத்திரம் இருக்கும், எல்லாம். 30 நாட்களுக்குள்ளாக அவள் முழு சந்திரனாக பிரகாசமா இருக்கிறாள். வாழ்நாள் முழுவதும் நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை குடும்பம் நிலை நிறுத்துறதற்கு உங்க குடும்பத்துல உங்க மனைவி அதான் ஆண்டு சொல்றாரு, நீ அவளை கோபப்படுத்தாத, அவளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு, அவ பலவீனம். நான் என்னை பொறுத்து நான் என்ன இப்படி நினைக்கிறேன்னு தெரியுமா, மனைவிலாம் 30 நாள் சேமா இருக்கிறது இல்லை. நான் இன்னைக்கு போறேன், 3 பிரசங்கம் 2 பிரசங்கம் ஒரு ஷிப்லாம் படுத்தினோடனே ராத்திரி போய் பாஸ்டர் படிக்க போற நேரத்தில் என்ன பிரசங்கம் பண்ணேன்,
ஜனங்க என்ன சொன்னாங்க, நான் போன உடனே ஒப்படைப்பேன், இவ்வளோ பேர் வந்தாங்க, இவ்வளோ பேர் ஜெபிச்சாங்க, இவங்க புது ஆத்துமா இல்லைங்க. படுத்து கண்ணு அப்படியே தூங்குற நேரத்தில், ஹெலன் என்ன பண்ண பிரசங்கம், மக்கள் என்ன சொன்னாங்க, அவங்க வந்தாங்களா இவங்க வந்தோன்னா எப்படி இருக்கும் அந்த சந்திரனுக்கு, யோசித்து பாருங்க. அந்த சந்திரனே வளப்பறையிலேருந்து தேய்ப்பறைக்கு போயிட்டு இருக்கு, இப்போதான் தூக்கத்துக்கு போயிட்டு இருக்கு. வருமா வராதா? நான் பேச மாட்டேன், நான் பேசவே மாட்டேன் நைட்டு. இதை புரிஞ்சுக்கோங்க ஆண்கள், உங்க மனைவி பகல் முழுவதும் வேலை செஞ்சு விட்டு நைட்டு ஓய்வு எடுக்கிற நேரத்தில் ஏன் நீ அதை செய்யல, ஏன் இதை செய்யலன்னா அப்புறம் உங்களுக்கு வேணதான். உங்க குடும்பத்தில் விவேகம் வேணும், விவேகம் இருந்துச்சுன்னா உன் குடும்பம் ஸ்ட்ராங் ஆயிரும். நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன் எந்த நேரத்தில் எதை பேசணும், எந்த நேரத்தில் எதை செய்யணும், எதை செஞ்சால் நல்லா இருக்கும். உன் குடும்பம் நல்ல நிறுத்தப்படணுங்க, உன் குடும்பத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். பாருங்க யோசிப்பு பாருங்க, ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு மட்டுமல்ல ஒரு தேசத்தை நடத்துவதற்கே அவன் விவேகம் உடையவனாக இருந்தான். நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம், ஆதியாகமம் 41 அதிகாரம் 38-39 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. பாருங்க, யோசேப்பை மதிப்பிட்ட அந்த பார்வோன் தன்னுடைய முற்றிர மோதிரத்தை அவனுக்கு கலட்டி கொடுக்கிறான், தன்னுடைய பதவியை அவனுக்கு கொடுத்து இந்த தேசத்தை நீதான் ஆளணும், 7 பஞ்சம் வரும்னு சொல்லிட்ட, இந்த பஞ்சத்துக்கு நீதான் என் தேசத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவன் கரத்தில் ஒன்ன மாதிரி தேவ ஆவி பெற்ற மனுஷன் வேற யாருமே இல்லைன்னு சொல்லி நான் ஆல்ரெடி கணக்கெடுத்துட்டேன், உன்ன போல விவேகமும் ஞானமும் உள்ள வேற ஒருவன் இந்த தேசத்திலே இல்லை. அன்பான சகோதரனே சகோதரியே, உன் பிள்ளைகள் பார்க்கணும், எங்க அம்மா அப்பாக்கு பிறந்தது ரொம்ப நல்லதுண்ணா. தம்பு அடிக்கடி சொல்லுவான், நல்ல வேலை நீங்க என்னை பெற்று எடுத்தீங்க, நான் வேற எங்கேயாவது பிறந்திருந்தா நான் அவ்வளவுதான் என் வாழ்க்கை அப்படிம்பா. அன்பான தெய்வச்சனமே, குடும்பம் நிலைநிறுத்தப்பட மனைவியும் கணவனும் இருவரும் பரிசுத்த ஆவியில நிறைஞ்சி என் குடும்பத்தை நீங்க தான் நடத்திடணும், என் பிள்ளைய நீங்க தான் ஆசீர்வதிச்சிடணும். அந்த விவேகத்தை தயவு செய்து ஜெபித்து பெற்றுக்கொள்ளுங்க, ஜெபிக்கணும், ஜெபித்தாதான் அந்த விவேகம் வரும். ரெண்டு பேரும் ஜெபிக்காம இருந்தீங்கன்னா விவேகம் வராது, பரிசுத்த ஆவியானுடைய விவேகம் அவர் தருவார். பாருங்க, அந்த யோசேப்பு 7 அந்த நாட்டை எப்படி நடத்தணும்னு சொல்லி உடனே அந்த தேசத்தை சுற்றி பார்க்க போறான், எங்கெல்லாம் விளைச்சல் இருக்குது, எதெல்லாம் நம்ம சேமித்து வைக்கணும், 7 பஞ்சத்துக்கு எதெல்லாம் நம்ம சேமித்தா மக்கள் வாழ்வாங்க. இப்படிப்பட்ட விவேகம் நிறைந்த யோசேப்புக்கு பாருங்க ஆண்டவர் அவனுக்கு ஒரு புது பேரை சொல்றாரு, நீதான் கனி தரும் செடி. உன் வாழ்க்கையில கணவன் மனைவி நீங்க ரெண்டு பேரும் ஒரு கனி தரும் செடியாக இருக்கணும் உங்க பிள்ளைக்கு. உங்க பிள்ளை வந்து பார்க்கணும், என் எதிர்காலம் நல்லா இருக்கும், இந்த வீட்டில் எங்க அம்மா அப்பா என்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு போயிடுவாங்க, என்னை கைவிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்க பிள்ளைகள் நீங்க நடத்துற வாழ்க்கையை பார்த்து அவங்க சந்தோஷமா வாழணும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கப்பட தேவனை சார்ந்து கொள்ளுங்க. 3வதாக, வீடு அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். உன் வீடு நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய முழுமையான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உன் வீடு அறிவினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். நீதிமொழிகள் 24 அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிக்கலாம். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும், அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும். பாருங்க, உங்க வீட்டில் இது கட்டாயம் வரணுங்க, இது கட்டாயம் வரணும். இந்த வீடு இப்படி ஒரு கிருபையினால ஆசீர்வாதத்தினால நன்மையினால மேன்மையினால ஒரு இடமும் வேக்கண்டா இருக்கக்கூடாது. எந்த இடத்து போனாலும் இந்த அறையை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், இந்த இடம் தெய்வ பிரசத்தினால் நிரம்பி இருக்குது, இது தேவனுக்குன்னு சொல்லி சேர்க்கப்பட்ட இடம், தேவனுடைய களஞ்சியம். பாருங்க தாவீது, பாருங்க தாவீது ராஜா தேவனுடைய ஆலயத்திற்கு கொடுத்து
வெகுமதிகளை கொடுத்து கொடுத்து காணிக்கை கொடுத்து கொடுத்து சொல்றாரு, என் வீடு பெரிய ஆசீர்வாதத்தினால நிறைஞ்சிருக்குது. அவருடைய ஆசையை என்ன தெரியுமா? ஒன்று நாளாகம புத்தகம் 29:2-3 வசனங்களை வாசித்து நாம் செபிக்க போகிறோம். நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும், பல வருண கற்களையும், விலையேற பெற்ற சகலவித ரத்தினங்களையும், வெண்கற் பாலங்களையும், கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாக சவரித்தேன். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சௌதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். பாருங்க, தேவ பிள்ளைகளுடைய வீடு இப்படி நிரப்பப்பட்டிருக்கணுமா? நீங்க மட்டும் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறீங்க, கணவன் மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, கிங் ஆஃப் குளோரி சபையில கால் ஊன்றி இருக்கிறீங்க, தேவ ஆவினால் நிரப்பப்பட்டிருக்கிறீங்க, உங்களுக்கு இயன்ற மட்டும் இந்த ஆலயத்துக்காக கொடுக்கவும், தேவனுக்கு கொடுக்கறேன்னு சொல்லி மனம் உவர்ந்து பிளான் பண்ணி உங்களுக்குள்ள இருக்கிற நன்மைகளை தேவனுடைய ஆலயத்திற்குன்னு சொல்லி சொந்தமான பொன்னையும் பொருளையும் கொடுக்கறது போல உங்களையே அவருக்காக கொடுத்து பாருங்க. உங்கள் லைஃப்ல உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய ஆலயமாகிய வீட்டை கட்டிடுவார். உங்கள் ஆலயமான வீடு நிரப்பப்பட்டிருக்கும். மகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதி, கனம் எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கும். பாருங்க, அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் நம்ம யார் தெரியுமா? நம்ம கடன்காரங்க கிடையாது, நம்ம தரித்திரியவான் கிடையாது, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம ஐஸ்வர்யவான்கள். ஹல்லேலூயா! நம்ம இயேசுவுக்குள்ள நம்ம ஐஸ்வர்யவான்கள் தான். கர்த்தர் நினைச்சா ஒரு நிமிஷத்துல நம்மளை தலைகீழா மாற்ற முடியும். நீ மட்டும் கர்த்தரை ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டனா, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை கரம் பிடிச்சு நடத்த ஆரம்பிச்சிட்டானா, உன் வீடு கடன் இல்லாத ஒரு குடும்பமா மாறிடும். உன் வீட்டுல நிறைவான ஒரு குடும்பமான ஒரு வாழ்க்கையில என்னென்ன குறைகள் இருந்துச்சோ அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு நிரம்பி வழிய பண்ணுவார். நீ ஒரு சுறுசுறுப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தெய்வ சமூகத்துல உழைத்து உன் குடும்பத்தை கட்டுறதுக்கு உன் வீட்டுல மிச்சம் எடுக்கிற ஒரு குடும்பமாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து விடுவார். அல்லேலூயா! உன் வீடு நிரப்பப்படணும், தேவ ஆவியினால் நிரப்பப்படணும், தெய்வ பிரசனத்தினால் நிரப்பப்படணும். உன் வாயிலிருந்து தெய்வ வசனங்கள் சரமாரியாய் உதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஞானம் பெற்றுக்கொள்ள நீங்க கட்டாயம் கணவன் மனைவி செபித்துக் கொள்ள வேண்டும். உங்க வாழ்க்கையில ஞானம் வரணுமா? குடும்பத்தை கட்டுறதுக்கு ஞானம் வரணுமா? கட்டாயம் ரெண்டு பேரும் சேர்ந்து செபிக்கணும். உங்களுக்கு விவேகம் வந்து உங்க விவேகத்துல நிலைத்து நிற்கணுமா? நீங்க கட்டாயம் அபிஷேகத்துல நிரம்பிக்கொண்டே இருக்க வேண்டும். மூன்றாவது, உங்களுக்கு அறிவை பெற்று நீங்க ஒவ்வொரு நாளும் உங்க குடும்பத்துல நிரப்பப்படணுமா? வேத வசனத்தை தியானிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பான தெய்வ சனமே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட தெளிவாக பேசியிருக்கிறார். உன் வாழ்க்கை கட்டப்பட நான் தான் உனக்கு முக்கியமானவர். உன் வாழ்க்கை நிலைநிறுத்தப்பட என்னுடைய விவேகத்தை நான் தான் உனக்கு கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்து நிரப்பப்பட என்னுடைய வேதத்தை தியானிக்க தியானிக்க உன் குடும்பத்தில் வேதத்தில் இருக்கிற எல்லா ஐஸ்வர்யங்களும் உன்மேல் இறங்கும் என்று சொல்லி ஆவியானவர் உன்னை பலப்படுத்த இருக்கிறார். அப்படியே நாம் அனைவரும் தெய்வ கரத்தில் நம் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து, கணவன் மனைவியாய் இருக்கிறவர்கள் இன்றைக்கு கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும்படியாய், இன்றைக்கு தெய்வ கரத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கும்படியாய், தேவையான அறிவையும் ஞானத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாய், உங்களை கர்த்தர் உங்கள் குடும்பத்தை பொருட்களினாலும் செல்வங்களினாலும் நிரப்பும்படியாக நம் அனைவரும் ஆண்டவர் கரத்திலே ஒப்பு கொடுக்கப்படுவோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உமது கிருபை அல்லவா, உமது கிருபை அல்லவா நான் இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். என் குடும்பத்தை நடத்த ஞானம் இல்லாமல் அறிவு இல்லாமல் இவ்வளவு நாளும் பேதலித்துக் கொண்டிருந்தேன். அது சரியில்லை, இது சரியில்லை என்று சொல்லி எத்தனையோ குறைவுபட்டு கொண்டிருந்தேன். ஆண்டவரே, இன்றைக்கு அழகாக ஒரு ஆசீர்வாதமான குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி மூன்று தத்துவங்களை எங்கள் முன்னாலே நீர் வைத்தீரே ஆண்டவரே. ஆண்டவரே, என் வீடு ஞானத்தினால் கட்டப்படுவதற்கும், விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படுவதற்கும், அறிவினாலே நிரப்பப்படுவதற்கும் இன்றைக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்வீர்களா? அன்பான தெய்வ
வசனமே, நீ உனக்கு கிடைத்த பாக்கியத்தை நீ ஒரு நாளும் விட்டு கொடுத்து விடாதே, உனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை ஒரு நாளும் குறைத்து கொள்ளாதே. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்து, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்து. பரிசுத்த ஆவியானவரே, இந்த சத்தியத்தை கேட்ட இந்த குடும்பங்கள் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படுவதாக, இந்த சத்தியத்தை கேட்ட இந்த ஒவ்வொரு சபிகளுக்கும் இன்றைக்கு அற்புதத்தை செய்வீராக. குடும்பம் கட்டப்பட முடியாதபடி உடைக்கப்பட்டிருக்குமே, ஆனால் மீண்டும் இந்த குடும்பங்கள் சீராக்கப்படுவதாக, இந்த குடும்பங்கள் மீண்டும் கட்டப்படுவதாக. இந்த குடும்பத்திலே பிளவுகள் வந்திருக்குமே, ஆனால் அப்பா கணவன் மனைவி விவேகத்தோடு இருந்து குடும்பத்தை நிலைநிறுத்த கிருபை கொடுப்பீராக. செபிங்களே, செபிங்களே, உன் குடும்பத்துக்காக செபியே, உன் குடும்பத்திற்காக தேவனிடத்தில் மன்றாடி செபியே. கர்த்தர்வனை ஆசீர்வதிக்க போகிறாரா? கர்த்தர்வன் குடும்பத்தை நிரப்ப போகிறாரா? ஓ லார்ட், இன்றைக்கு இந்த சபைக்குள் வந்திருக்கிற, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த மூன்று விதமான நன்மைகள் பெருகும்படியாய் இவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. ஓ லார்ட், இன்றைக்கு அந்த மகிமை இறங்கினதற்காய் நன்றி. இயேசுவோடு பேசுங்கள், அந்நிய பாஷையிலே ஜெபிங்கள், வேதத்தை தியானிக்க ஒப்புக் கொடுங்கள், விவேகத்தோடு நடப்பேன் என்று சொல்லி கர்த்தரோடு ஒப்பந்தம் பண்ணுங்கள். என் தேவன், என் தேவன், என் தேவன் இந்த இடத்தில் உன்னோடு கூட பேசிவிட்டார். உன் குடும்பத்தில் அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. உன் குடும்பத்தில் இருக்கிற தரித்திரியம் விலகி போகும், சாபம் விலகி போகும். கர்த்தருடைய வல்லமை இறங்கி விட்டதை நான் பார்க்கிறேன். கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்து இயேசுவை மகிமைப்படுத்து, இயேசுவை மகிமைப்படுத்து. அவர் உன்னோடு கூட இருந்து உன் குடும்பத்தை விவேகத்தோடு நடத்தவும், ஞானத்தினால் கட்டவும் கர்த்தர் உனக்கு கிருபை கொடுப்பார். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய்.